ஹலோ வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஒரு வேற லெவல் சம்பவம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சந்தீப் வாரியரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹைப்போட காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் சந்தீப் வாரியரை எந்த ஒரு போஸ்ட் அண்ட் ஃபோட்டோலையோ அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பும்ரான் வாங்கினதுக்கப்புறமா காட்டவே இல்லை. பட் நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தீப் வாரியரோட போஸ்ட் அண்ட் ஹைப்பாக தான் மட்டும் இருக்குது. ஸோ சந்தீப் வாரியரை பொறுத்த வரைக்கும் பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் மேட்சஸில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீம் பண்ணியே ஆகணும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். நான் உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்பை பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸல். இந்த ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஜாலியாக கேம் விளாட்ற மாதிரி தான் நம்பர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணலாம். நம்பர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணுறதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் 10 ரூபா போட்டிங்கன்னா அதில் எத்தனை மடங்கு எங்களால் வின் பண்ண முடியும், ஒரு 2 மடங்கு 3 மடங்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 9 மடங்கு உங்களால் வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டாக்ஸலில் வந்து 3 different லெவல்ஸ் இருக்குது, சில்வர், கோல்டு அண்ட் பிளாட்டினம்னு. எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வின்னிங்கை வந்து செக் பண்ணிங்கன்னா அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணுறது அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக படிச்சுட்டு நீங்கள் வந்து வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேற லெவலில் வின்னிங் ப்ரைஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான கேம் விளையாடுறது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல கேமிங் பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய டெத் பவுலிங். ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட டெத் பவுலிங் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ண 2 பேட்டர்னை இப்போ அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ அதுதான் இப்போ அவங்களோட வீக்னஸாகவும் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஓப்பனிங் காம்பினேஷனில் ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்னு வச்சிருப்பாங்க. இப்போ ரோஹித் நிஷான் கிஷான் ஓப்பனிங் பண்ணுறாங்க, அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ஒரு இந்தியன் பிளேயர் டெத் பவுலிங் வச்சிருப்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜேசன் பெகரண்ட் ஆஃப் ஆர்ச்சர் மெரிடித்னு 3 ஓவர்சீஸ் பவுலர்ஸை தான் டெத் பவுலிங்கில் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. டெத் பவுலிங் டோட்டலாக அவங்களுக்கு ஒர்க் ஆகலை. இந்த ஐபிஎல் 2023 டெத் பவுலிங்கில் அதாவது டெத் ஓவர்ஸில் அதிக ரன் கொடுத்ததில் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ். ஓப்பனிங் காம்பினேஷன்லையும் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லாக இப்போ போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த டெத் பவுலிங் காம்பினேஷனை சரி பண்ணுறதுக்கு சந்தீப் வாரியர் அவங்க கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தீப் வாரியர் வந்துட்டு கரெக்டாக பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். ஸோ சந்தீப் வாரியரை நம்ம பும்ரா மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பும்ரா அண்ட் ஆர்ச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். யாரோட இடத்துல ஒரு வருவார் அப்படின்னா அன்டவுட், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, அர்ஜுன் டெண்டுல்கரை ஸ்ட்ரைட்டாகவே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதுதான் நடக்கும். அர்ஜுன் டெண்டுல்கர் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ரன்ஸை கண்டெயின் பண்ணுறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணால் ஜேசன் பெகரண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் மெரிட் இவங்க ரெண்டு பேத்தில் யாரையாவது ஒருத்தரை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிளேயிங் லெவனில் இருந்து. பட் அதுவும் எந்த அளவுக்கு அவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்தியன் பிளேயர் அப்படின்னு வரும்போது சந்தீப் வாரியர் கரெக்டாகவே வந்துட்டு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவார். டெத் ஓவர்ஸ்லேயும் வந்துட்டு இது வரைக்கும் போட்ட அனுபவமும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இந்த சான்ஸே அவருக்கு கிடச்சிது. ஸோ அப்கமிங் மேட்சஸில் சந்தீப் வாரியரை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாமல் ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கொடுத்துட்டு இருக்காங்களா மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.